ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் டேஞ்சரஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும்.
அப்படி ஒரு தலைவர இந்த பூமி பார்க்கல மக்களுக்கு வாய்ந்தவர் எங்க தேவரையாதா சொன்னால போதும் வீரம் தல தூக்குண்டா நீதி இவரை பார்த்தாலே மண்ணில் எழுந்து நிற்குமடா கைய கட்டிய போதும் மெருங்கதில்லடா கனவு கூட தேவர் போய் சொன்னதில்லடா அரசாண்ட பரபரடா ஆள போகும் தலைமுறைடா தேவரையா போட்டு தந்த பாத இல்ல போறோம் போறோம் வீரத்துல வெங்கையடா கட்டி கட்டும் சூரியன்டா சிவபெருமான் காந்தியடா அவருல நாங்க பாடியடா பேசணும்யா
சொல்லுங்கம்மா. அதாவது மாப்பிள்ள, நான் ஏதோ தெரியாம கோவத்துல பேசிட்டேன், அதுக்காக நீ வேண்ட முறைச்சிக்கலாமா? நான் பேசாம போயிருந்த மாப்பிள்ள, சொந்த குழந்தைக்குள்ள சண்டை வர வச்சு
உள்ள மகனே நீ வாங்கி வந்த வர இதுதானா காரணமோ அவன் தலையை அறுத்து இந்த ஊர் மந்தையில போட்டுடுத்தான் தாலி அறுக்க விடுவேன் இது என் பசுமண் சத்தியம்
அவளை புடிச்சு புடுவேன். கஸ்டடி வச்சு அவளை நம்ம காலி பண்ணி போடுவான். என் போலீஸ்காரா, என் மக வாழ்க்கைய கெடுத்தவனே, என்ன பண்ணணும்னு என் மக்களுக்கு தெரியும். உன் ஜோலியை பாத்துக்கிட்டு போடா. உனக்கு என்ன, நாளைக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்துச்சுன்னா போலீஸ் கேஸ் யார் அழைக்கிறத? தம்பி தம்பி, இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா உடம்புல உசுறு தங்காது. நான் வக்கீல பார்த்து பேசிட்டேன், நாளை காலையில போய் திண்டுக்கல் ஊர்ல சண்டை ஆயிடும். ஏய் சப்பானி, கூட்டு போறது ரொம்ப பொறுப்பு தான், பார்த்து பத்திரமா கூட்டு போனா சரியா? நீ எப்படியா காப்பாத்திருக்கேன்?
Thank you.
என்ன சுருட்டு குத்து அப்படி குத்தாடா குத்துனீங்க கொலகாரங்களா நீங்க குத்துன குத்துல கோட்டே கிழிஞ்சு போச்சுடா ஏ மாம்சே சும்மாவா தங்கம் பிறந்தாலே ஒரு கொட்டு கூட கிழினா எப்படி உண்மைதான்டா மாப்பிள தங்கம் பிறந்தனால நல்லா கிளி கிளினு கிழிச்சுட்டடா தங்கம்ல சிங்கம்ல ஏண்டா பிறந்த நாள் அதுமா கோயில் குளம்னு போகாம இப்படி குடிச்சு கும்மாளம் போட்டுட்டு இப்ப தலைவலிக்குதுன்னா உட்காந்துருக்க ஏண்டா நீங்க தான் இப்படி வேலை விட்டு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த கல்யாணம் முடிச்ச பையன் எதுக்குடா கூட்டி தருங்க அவன் பொண்டாட்டி விளக்கம் தடுத்து தெரு தெருவா சுத்திக்கிட்டுறான் யாரு நாங்க கூட்டு போறோமாக்க ஏண்டா அவன் தான் உங்களை கூட்டிட்டு இருக்கானா தெரியாம உனக்கு சிங்கம்னு பேர் வச்சுட்டேன் பாட்ட போட்டு எனக்கு கொள்றியடா பேர் வச்சுல கேட்டுதான் எங்க அப்பனதான்டா செருப்பு கொண்டே சொல்லுங்க சார் சார் சொல்லிட்டேன்ல உச்சாத்தவனா நம்பிக்கை சார் உங்களுக்கு சேர வேண்டியது எடுத்துருங்க மீதி நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்புறம் சார் அந்த காண்ட்ரக்ட் விஷயத்தையும் பேசி முடிச்சிடலாம் என் மகன் சிங்கத்துக்கிட்ட கொடுத்து அனுப்புறேன் நன்றி சார் ஏமா வரங்க என்னங்க அந்த கவர் எடுத்துட்டு வாமா டேய் அந்த கவரை வாங்கி போய் வீட்ட கொடுத்துறா சரி சரி டேய் தோசை சுட்டிருக்கேன் சாப்பிட்டு போடா நான் உசம் முடிதான் போறேன் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன் பாருங்க சொன்னா கேக்குறான் அவன் வச்சாதான் மகன்ல அப்படிதான் இருப்பேன் இருக்குது கட்ட கழட்டி விடுறா
2 லட்சம் கொடுக்கணும் தம்பி. விருமா சரண இந்த பணத்தை வாங்கிட்டு போய் கொடு. வாழ்க்கையில ஆசமா போட போறேன். கை நீட்டி காசு வாங்கினது உன் தப்பு. வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். போய் கொடுத்துட்டு வா தம்பி. என்ன கோட்டச்சாமி, வட்டியும் முதலும் கரெக்டா இருக்கா? உன் காசு உங்ககிட்ட வந்துருச்சு. உன்னால் அசிங்கப்பட்டு உயிரை விட்டால இவர் மக, அந்த புள்ள உசுரை திருப்பி கொடு. முடியாதுல்ல, 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 முடியாதுல்ல. கையை வெட்டின எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நீ ஒரு பாடம். இனிமே உன்னை பார்க்கிற எவனுமே காசுக்காக தப்பு பண்ணக்கூடாது. போடா நீயும் உன் சிப்ஸும். ஏ மையே, என்ன பங்கு? என்னையா வீட்ல குளிக்காம இங்க வந்து குளிச்சிருக்க? எங்க பங்கு? விடுஞ்சுமே விளக்கு மரம் எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிடா, அப்புறம் எங்கிட்ட குளிக்கிறது? நீ வீட்ல குளிச்சுட்டாலும். ஏய் போய் தீபா செட் வாங்கடா. சரிண்ணே குளிட்டு வாங்கடா. சேர்த்து கூட அங்க பாரு. மாப்பிள்ள மாப்பிள்ளுமா மாப்பிள்ள முத முத சம்பவத்தை பாத்துருக்காப்ல, அதான் ரத்தத்தை பார்த்து பயந்துட்டாப்ல. மாப்பிள்ள பச்சை பிள்ளை ரத்தத்தை பார்த்து பயப்படா. நீ ஆம்பள சிங்கம்டா, எடுத்துறா. டேய் அதுதானா? டேய் மாப்பிள்ள இந்த மாமா குடிக்கிற மாதிரி இப்படி குடிக்கணும். மாப்பிள்ள குடியா, அமிர்தா அமிர்தா குடிச்சிரு சிங்கம். அந்த பாயிட கூடாப்பா. தெரியும் காதல்
இந்த காதல் உலகத்துல நான் எங்க இருக்கேன் என்ன செஞ்சுக்கிறேன்னு வரைக்கும் அவளுக்கு தெரியுமாமா. ஓ உலகத்துல இன்னைக்கு அந்த பிள்ளை என்ன கலர் டிரஸ் போட்டு வரும்னு கரெக்டா சொல்லிட்டா நான் ஒத்துக்கிறேன். அவளும் உண்மைதா இல்லையா? ஓ உலகம் பொய்யான உலகம்னு ஒத்துக்கிட்டு இன்னையோட அந்த பிள்ளைய பாக்குற சொல்லி விட்டு போறேன். சரியா? தெரியும். நிறத்தலகி குங்கும பொட்டலகி கள்ளம் பேசா சிரிப்பலகி நடமாடும் பேரழகி மஞ்சள் உடை தெரித்த தேவதையாய் இரண்டு சக்கர வாகனத்தில் அழகாய் வருகிறார் என் மனசுக்கு குடியிருக்கும் சொந்தக்காரி. ஏண்டா இதெல்லாம் ஒரு விஷயம்னா அழுதுக்கிருக்க நீயே? இல்லக்கா, மாமா ரொம்ப கிண்டல் பண்ணிருச்சுக்கா, என் காதல் பொய் இல்லக்கா, அவ இல்லனா செத்துருவேன். அதானே கேட்டுக்கிறதுக்கு அதெல்லாம் புடிச்சு போச்சு, வேற ஏதாவது புதுசா சொல்லியா? வாய மூடியா, அறிவிருக்கா? என் தம்பி ஆசைப்பட்டிருக்கான், சேர்த்து வைக்காம கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இப்ப என்ன, நாளைக்கு அந்த பிள்ளை உன்கிட்ட பேசணும், அவ்வளவுதானே? நாளைக்கு அக்கா வர்றேன், அந்த பிள்ளை கிட்ட பேசுறேன். நாளைக்கு அவ உன் கூட பேசுறா. எனக்கு இப்படி ஒரு அக்கா இருந்திருந்தா நானும் நல்ல பொண்டாட்டி கட்டியிருப்பேனே. எப்படி இருக்க? நாத்தனாரா? தங்க உன்ன கட்டிக்கிட்டா தங்க அக்கா, நான் நாத்தனார் தானே. தங்கம் தானே கட்டிக்கணும், அப்ப அவரே வர சொல்லுங்க. இம்புடித்தானே அத்தா, இந்த வர சொல்றதா? என் நாத்தனாருக்கு புருஷன் கூட தான் பேச பிடிக்கும் போல. போடா தம்பி, போய் பேசிட்டு வா. போடா தம்பி, பொம்பளை பிள்ளை மாதிரி என் வெக்கப்பட்டு இருக்க. போடா
ஏ செல்ல குட்டி பத்த வச்சா மெக்க பட்டு சொக்க வச்சா சுத்தி சுத்தி வரேரா சும்மா நிக்காம வெள்ள கட்டி கொட்டு வச்சா தொட்டு தொட்டு இக்கு வச்சா புத்தி கட்டு போறேரா புள்ளி வைக்காம சாஞ்ச கொள்ளி வைக்காம நொடியில திரிய தூண்டி எரிச்சு புட்டாடா உதையல போல தோண்டி எடுத்து புட்டாடா அவளது பார்வை மனச தகரடப்பாவா உருட்டுது பாரு உசுர கிழிஞ்ச ஜிப்பாவா செல்ல குட்டி பத்த வச்சா வெக்க பட்டு சொக்க வச்சா சுத்தி சுத்தி வரேரா சும்மா நிக்காம நலபுரியாம நீயும் நெருங்கிற ஏண்டி அழகுல ஆழம் பத்து எரிகிற தூண்டி உனக்கு ஆசை இருப்பதை காட்டு குட்டி பத்த வச்சா வைக்க பட்டு சொக்க வச்சா சுத்தி சுத்தி வரேரா சும்மா நிக்காம வெள்ள கட்டி கொட்டு வச்சா தொட்டு தொட்டு இக்கு வச்சா புத்தி கட்டு போறேரா புள்ளி வைக்காம சாஞ்ச கொள்ளி வைக்காம ஒன்னாக இருக்கணும் மேல நரமுடி வந்தாலும் கலக்கணும் அன்பால இது நடந்தாலும் நாம தலைமுறை தாண்டி இணைஞ்சிட கேப்போம் அந்த கடவுளை வேண்டி சும்மா நிக்காம வெள்ள கட்டி கொட்டு வச்சா தொட்டு தொட்டு இக்கு வச்சா புத்தி கட்டு போறேனா புள்ளி வைக்காம சாஞ்ச கொள்ளி வைக்காம நொடியில திரிய தூண்டி எரிச்சு புட்டாடா உதையல போல தோண்டி எடுத்து புட்டாடா வயசுக்கு வந்த பிள்ளை மாதிரி குனிஞ்சார நிம்மதியே இல்ல கடைசி வரைக்கும் பயம் தம்பி உன் மேல இருக்க பயம் இருக்காதா பின்ன தம்பிய நிமிந்து பாக்குறதுக்கு தைரியம் இருக்கு சொல்றது சரிதானே தம்பி பயம் இல்லன மரியாதை நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பாசம் ஐயா கிட்ட கேட்டா ஐயா என்ன சொல்ல போறாரோ புலம்பாம வாடி அடே கருவாய் வந்திருக்கா என்ன கருவாயா என்ன பிரச்சனை கல்யாண செலவுக்கு காசு பணம் ஏதும் பத்தலையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா கல்யாண தேதி வரைக்கும் முடிவு பண்ணிட்டோம் இப்ப மாப்பிள்ள வீட்டுக்கார பொண்ணுக்கு தோஷம் இருக்குன்றாங்க ஒரு பரிகாரம் செஞ்சா சரியா போம்னு சொல்றாங்க என்னவா நம்ம கருப்புசாமி கோயில்ல நம்ம பொண்ணு காலத்துல தாலி கட்டுனா எல்லாம் சரியாயிரும் சொல்றாரு ஜோசியாரு
பத்திரிக்கை அடிச்சிட்டியா? இல்லங்கய்யா. என் பேரை போட்டாடி. வணக்கம் 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 வணக்கப்பா. வீரத்தேவா, ஏப்பா ஊருக்குள்ள எல்லா ஏழைப்படைகளுக்கும் சாதி வித்தியாசம் பார்க்காம நல்லது பண்ற, அது நல்ல விஷயம் தான். கோயிலு குளத்துக்கு ஒரு வரமுறை இருக்குல்ல, எல்லாரும் இப்படி விட்டா எப்படி? நீங்க பாக்குற அதே வரமுறைய இவங்க பாத்திருந்தா நீங்க இப்படி வெள்ளையும் சொல்லையுமா பவுசா நிக்க முடியுமா? ஏன்பா, காடுகர கழனி எல்லாம் வேலை செய்யறதுக்கு இவங்க வரலாம், ஆனா கோயில் குளத்துக்கு மட்டும் இவங்க வரக்கூடாதா? ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, சாமிங்கிறது எல்லாரும் கும்பிடுறதுக்கு தான், கோயிலுங்கிறது எல்லாரும் வர்றதுக்கு தான். இதுல ஏன் ஜாதி பாக்குறீங்க நீங்க? பேசுறதுக்கு வக்கனையாத்தே இருக்கேன், அதுக்காக சாதி கட்டுப்பாட்ட மேற முடியுமா? சரிப்பா சரிப்பா, வரட்டுமா? கருவாயா, நான் கிளம்புறேன், பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்க. வணக்கம்பா. வணக்கம். நீங்க எங்க பசும் பொண்ண உங்க பையனுக்கு கேட்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அத்த. சின்ன புள்ள படிக்கணும்னு ஆசைப்படுறா, படிக்கட்டுமே. தப்பா எடுத்துக்காதீங்க அத்த, மாப்பிள்ளைக்கு வேற ஒரு நல்ல இடமா பாருங்க, நாங்களும் பாக்குறோம். நானே முன்னாடி நின்னு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். சரிப்பா, படிச்சு முடிக்கட்டும், பெரியவனுக்கு இல்லனா சின்னவங்க கட்டிக்கிறேன். நல்லது நடந்தா சந்தோஷம் தானே அத்த. எங்க அண்ணன் இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எங்க அத்தை சின்ன மாமா கட்டி வச்சிடலாம்னு சொன்னதும் எனக்கு வந்த சந்தோஷத்தை பாக்கணுமே மிஸ் பண்ணிட்ட. எங்க பெரிய மாமா விட சின்ன மாமா எவ்வளவு செம்ம அழகு தெரியுமா? ஏய், என்னாச்சு? ஏன்பா ஏன் அழுகுற? ஏய், என்னாச்சு? என்ன விட்டு போயிருவியா? நீ இல்லாம நினைச்சு கூட பாக்க முடியாது, சத்துரு வச்சல குட்டி. நீ இல்லாம நான் மட்டும் எப்படிடா இருப்பேன்? உன் கூடவே வந்துட மாட்டேன், சும்மா விளையாட்டு கொண்ட வெறுப்பத்திருக்கு தான் சொன்னேன். அதுக்கு போய் என்னடா சொல்லு செல்ல குட்டி. திட்டி திடீர்னு சொன்ன இல்ல, இன்னைக்கு வேணாம்னு சொல்றவங்க அண்ணன், நாளைக்கு மனசு மாதிரி உன் சின்ன மாமா கொண்டு கட்டி வச்சுட்டா நல்லா பாத்து பஞ்சல குட்டி. என்ன நம்புப்பா? ஆமா மாதிரி நடந்துக்க, சீக்கிரம் வாடி. எறும்பு மாடு கூட குளிக்கிறேன்னா மாமா வர காப்பாத்துறேன். இந்த வருஷம் சோத்துக்கு அரிசிலாம் செய்முறையா?
நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட, நாலு நாளா படபடப்பா இருக்கு தெரியுமா? ஏன் டென்ஷன் ஆகுற? எங்க சிங்கம் அம்மா இருக்கு, எல்லாத்தையும் அது பாத்துக்கும். அது சரி, உங்க அப்பா அம்மா ஏத்துக்குவாங்களா? அதெல்லாம் எங்க மாமா ஒத்துக்கு வைக்கும். என்ன பாக்குற? என்னடா மாமா மாமான்றே பாக்குறியா? உனக்கு உங்க அண்ணன் எப்படியோ அந்த மாதிரிதான் எனக்கு எங்க மாமா. நமக்கு ஏதோ ஒண்ணுனா உசுரே கொடுக்கும் தெரியுமா? பங்காளி மாப்பிள்ள அந்த பிள்ளைய கூட்டு வந்துட்டேன், நீ வாட்டுக்கு பேசாம இப்படி உட்கார்ந்திருக்கியா பங்காளி? என்னையா பேச சொல்ற? ஒரு பிள்ளைய புடிச்சிருக்கு கட்டி வீமமானு வந்து நின்னா, யாரோ ஒரு பிள்ளைய கூட்டு வருவான்னு பார்த்தா இவன் வீரத்தை வந்து எங்கேயும் கூட்டு வந்து நிக்கிறான். இந்த பிள்ளை ஒண்ணும் இல்லாத விட்டு பிள்ளையோ, கேட்க நாடு இல்லாத பிள்ளையோ இல்ல. உசுறு நீ எனக்கு எப்படி அந்த மாதிரிதான் எனக்கு பசு பண்ணும். நம்மள நம்பிதான் அவன் வந்திருக்கு. அப்பளை இந்த வயசுல ரெண்டு பேருக்குமே அப்படித்தான் மாப்பிள நினப்பு இருக்கும். ஆனா இதால என்னென்ன நடக்கும் தெரியுமா? உங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, ரெண்டு குடும்பம் சம்பந்தப்பட்டது, ரெண்டு ஊர் சம்பந்தப்பட்டது. எத்தனை தலை ஊர்லும் தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு நிக்கிற காதல், நாளைக்கு உனக்கோ உன் குடும்பத்துக்கோ உன் ஊருக்கோ ஒரு பிரச்சனை வந்தா காணாம போயிரு மாப்பிள்ள. கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த ஒரு பக்குவம் வேணும் மாப்பிள்ள. மாமா கடைசி வரைக்கும் கூட இருக்கும் மாமா, நம்பு மாமா. எனக்கு ஒரு பிரச்சனை, நீ நிக்க மாட்டியா? தங்கச்சி என் மாப்பிள்ள எனக்கு ரொம்ப பிடிக்குமா, இது வரைக்கும் அதுவே கேட்டதில்லை. இன்னைக்கு இவன் கூட இவ்வளவு தைரியமா நிக்கிற நீயே, கடைசி வரைக்கும் நிப்பியா? நிப்பேன். உங்க அண்ணங்க மட்டும் இல்லம்மா, உங்க ஊரே எடுத்தாலும் நாளைக்கு என் மாப்பிள்ளைக்கு உனக்கும் கல்யாணம். ஏய் மையே, ரெடி பண்ணியா? சரி பங்க.
ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் டேஞ்சரஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கூட்டு வாடா. மாப்பிள்ளைய தங்கச்சே பாத்துவாமா, அவ்வளவு சீக்கிரம் சீக்கிரம் ஆசைப்பட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். வீரத்தான் வரட்டும்.
தங்கச்சி. டேய், எங்கடா என் தங்கச்சி? வீரத்தேவன் தங்கச்சி வெறும் பைய மகளா வந்தான் இந்த சொல்லக்கூடாதுல்ல, அதுக்குத்தான் மன்னிச்சிருந்த பிறந்த உரிமைக்காக செய்யல கடமைக்கு. தம்பி, உங்க பேர் என்ன? ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் சங்க அறுத்துருவேன். வாங்கடா. உன் மருமகள் நல்லப்பணம் வெங்காயம் எங்கேயும் நறுக்க விட்டுறாத, அது பாட்டுக்கு கண்ணு கலங்கி கண்ணீர் வந்து அவங்க வந்து என்னைய கழுத்து எடுத்துட போறாங்க.
தூருவாருதுன்னா என்னன்னு தெரியுமா? என்னமாமா இத்தனை வருஷம் இதுவா தெரியாம இருக்கா? பார்த்தாலே தெரியுது நிறைய தூருவாரி இருக்க. முதல்ல விஷயத்துக்கு வா. இல்லமாமா கம்மா தூருவாரத்துக்கு அமௌண்ட் வாங்க கேள்விப்பட்டேன்மாமா, அதான் கேட்கலாம்னு வந்தேன். அஸ்தம் தான் அமௌண்ட் ஒதுக்குனது வரைக்கும் தெரிஞ்ச உங்களுக்கு. நான் தூருவாரம் தெரியாம போச்சப்பா. அது வாரிட்டீங்களா? சத்தியமாப்பா எல்லாமே எழுத்து மூலமா இருக்கு. சரிமா ஆசிப்பா. அஞ்சு ஜேசிபி, அஞ்சு டிராக்டர், ஒரு நாளைக்கு 80 கூலி ஆளு, அப்புறம் மாமா நான் மொத்த செலவு 10,60,000 ரூபாய். 10 லட்சம் ரூபாய் மட்டும்தான் பஞ்சாயத்துல ஒதுக்கி இருக்கு. 60 ரூபாய் அண்ணனோட சொந்த கை காசு. பஞ்சாயத்துல எடுத்து வைங்க, அண்ணன் போகும்போது வாங்கிக்கிறேன். ஊரு நலனுக்காகவே உசுர குடுத்து உழைக்கிறவன் ஏன் தான் வச்சா தேவன் வரட்டுமா? அப்புறம் டீ காபி ஏதாவது சாப்பிட்டு வந்துட்டோம். உனக்கு இல்லையா? அண்ணனுக்கு பஞ்சாயத்து காசுல வாங்கி கொடுத்தா குடிச்சிட்டு போலான்னு பார்த்தேன். டீ வாங்கி கொடுக்க கூட வக்கு இல்ல. என்னப்பா இவ்வளவு வளர்த்து இருக்க தங்கம்? யாராவது பார்த்தா கிண்டல் பண்ண போறாங்க. ஏன் பாப்பியான் ஏன் முன்னாடி நான் செய்யறேன். ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி ஊரை சுத்திட்டு இருந்த உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டல்ல, ஏதாவது வேலை வெட்டிக்கு போட. அத்தை செல்லக்குட்டிய திட்டாதீங்க அத்தை, வேலைக்கு போற வயசாயிது. சின்ன பையத்தை நாம தான் பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லணும். சின்ன பையனா? நான் உனக்கு சின்ன பையனா? ஆமா. அடி வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஒண்ணுமில்லமா, உங்க அண்ணன் விலைய தேவை உன்னை பாத்துட்டு சொன்னாப்ல. இந்த ஒரு நிமிஷமா. ஹலோ, இந்தாமா. அண்ணே பசும்பொன் பேசுறேனே. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேனே, நீ எப்படி இருக்கனே? நல்லா இருக்கம்மா. சரிண்ணே, பக்கத்துல மாப்பிள்ள இருக்காப்லையம்மா? இந்தா இருக்காருண்ணே, ஒரு நிமிஷம். வரும்போது நீயும் உடம்ப பாத்துக்கோனே. இந்தாங்கம்மா, வாங்க மாமா சாப்பிட்டு போலாம். வரும்போது அம்மா சாப்பிட்டு வந்தேன், பாத்து உடம்பு பாத்துக்க. சரிங்க மாமா, நாங்க போயிட்டு வரோமா? மாப்பிள்ள கண்டுக்காம போறீங்க,
புது பொண்டாட்டி வந்தோம் எங்கெல்லாம் மறந்துட்டீங்க. சரி சரி, நல்லாரு இல்லம்மா. உசிலம்பட்டி வரைக்கும் சின்ன வேலையா போறேன், அதான் போற வசதியில கவனிக்கல. செல்ல குட்டிதான் சொல்லிச்சு அண்ணன் இங்க உட்காந்துருக்காருன்னு. ஏன் உன் செல்ல குட்டி அண்ணன் இருக்கும்னு சொல்லிச்சோ? நாங்க இருக்க தெரியலையோ. சொல்லிச்சு மாமா. அப்படின்னா சேர்த்து சொல்ல. ஊமத்தூர் அண்ணன், சிங்க அண்ணன், பெய்ய அண்ணன், எல்லாம் உட்காந்துருக்காங்க. சொல்லிச்சு மாமா. சேர்த்து சொல்லிட்டேன் மாமா. சொல்லிட்டேன் சொல்லிட்டேன். உசிலம்பட்டி போறதா சேர்த்தேன். வருவது மாமனுக்கு சீனி சாய் வாங்கிக்குவா? சரி மாமா, வாங்கிட்டு வரும் மாமா. உட்காருப்பா. சிவா கிட்ட மெய் சின்ன பையனோட சுத்தித்திரானே, அவன் எப்படி குடும்பம் நடத்துறான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவன் சொன்னான் அவன் எப்படி வெளியேறி போய் சுத்துறானோ அதே மாதிரி அவன் பொண்டாட்டி வெளியேறி போய் சுத்துறா, அதனாலதான் அவன் குடும்பம் நடக்குன்னு இவன் சொன்னான். என்னையா ஊரே ஒண்ணு கூட உட்காந்துறீங்க, என்னைய வேற வர சொல்லிருக்கீங்க? தேர்தல் இதான வசூல் பண்ணி தர போறீங்களா என்ன? இல்ல வச்சா தேவா, ஊருக்குள்ள 20 வருஷமா தலைவர் தலைவர் சொல்லிட்டான் தெரிய, தவிர ஒரு ஆணைய கூட புடுங்கல. இனிமே புதுசா புடுங்கிறதுக்கு ஒரு தலைவரை உருவாக்க போறோம். அது ஏன்டா இன்னொரு தலைவன் நம்ம கழுவு தேவன? ஏண்டா வெள்ள வேட்டி கட்டினவளான் தலைவன்? கௌரி புட்டில் பட்டி பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் சாகர வரைக்கும் நான் தான் தலைவன். எனக்கு அப்புறம் என் மக சிங்க இருக்கணும். இது எவன் வீட்டு சொத்தும் கிடையாது, இது ஊரு கூடி முடிவெடுத்தது. வர்ற தேர்தல் இவர் தான் நிப்பாரு. இவரத்தான் அன்ன போஸ்டா தேர்ந்து எடுக்கணும். நீ என்னடா அன்ன போஸ்டா ஜெயிக்க வைக்கிறது? இத்தனை வருஷமா ஜெயிச்ச எனக்கு இந்த தேர்தல ஜெயிக்க தெரியாதா? தேர்தல பாத்துக்கலாம்டா. ஆமா கோபப்படாதம்மா, ஊருக்குள்ளதுக்கு பிரச்சனை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல. ஊரை பகிச்சுக்கிட்டு நாம எப்படி அம்மா ஜெயிக்க முடியும்? இந்த சின்ன பிள்ளைக்கு பத்தி கூட வச்சதுக்குள்ள வரு. அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத ஒத்த விட்டு நாய், எனக்கு புத்திமதி சொல்றியா?
அந்த ஆளை பத்தி தான் தெரியும்ல மனுஜரா. சின்ன பயலா இருந்தாலும் எவ்வளவு கருத்தா பேசுறான், அவனை போய் அடிச்சுட்டு மாப்பிள கோவப்பட்டு அவசரத்துல கை நீட்டான் எப்ப அடிச்சா என்ன பண்ணுவ அது மாதிரிதான் என்ன ஊருக்காரங்கிட்ட மாமா கொஞ்சம் பொறுமையா போக சொல்லுவோமா. நாம ஜெயிக்கணும்ல, ஜெயிக்கணும் மாப்பிள்ள, ஜெயிக்கணும், நாம ஜெயிக்கிறோம், ஜெயிக்கிறோம் மாப்பிள்ள. நாமா ஜெயிக்கிறோம், 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 ஜெயிக்கிறோம் மாப்பிள்ள. என்ன மன்னிச்சியா? மன்னிச்சிட்டோமா மாப்பிள்ள? நீ மன்னிச்சாயா? ஏய் மாப்பிள்ள, மன்னிச்சாடா, ஏய் மன்னிச்சாடா மாப்பிள்ள. என்ன மன்னிச்ச? நீ வீட்டு கிளம்பு, அது அப்படிலாம் காத்துக்கிறது நேரம். கிளம்பு, அப்ப நீ கிளம்பியா? எல்லாம் கிளம்புவோம், எல்லாம் கிளம்புவோம். சரி, ஐயோ சரியா, வண்டி ஓட்டிடுவல்ல? சிங்கம் மாப்பிள்ள, சிங்கம் ரெண்டாவது என்னையா உளர்ற? ஆமாடா, நீ மாப்பிள்ள மாப்பிள்ள சொல்லி தோல்ல தூக்கி வச்சு சுத்தி திரியே, அவன் இன்னைக்கு என்ன பண்ணான் தெரியுமா? அப்புறம் ஏதோ அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத
ஒத்த விட்டு நாயின்னு சொன்னியாமே உள்ள போங்களே. ஆயிரம் தான் என் தங்கச்சி அவன் கூட்டிட்டு ஓடி இருந்தாலும் அவன் வீரத்தை மங்களி நீ எல்லாம் ஒரு ஆளா சட்டைய கலட்டுறா சட்டைய கலட்டு சட்டைய கலட்டுறா சட்டைய கலட்டுறே வேட்டிய கலட்டுறா மங்களி வேட்டிய கலட்டுறா மங்களி வேட்டிய கலட்டுற இப்படியே ஊருக்குள்ள போற ஏன் டவுசரோட வர்றேன்னு கேட்டா வீரத்தேவ மச்சனனை மந்தல வச்சு அடிச்சேன் அதனால வீரத்தேவனும் வீரத்தேவன் தம்பிகளும் என்ன அம்மனவ ஓட விட்டான்னு போய் சொல்றான் மாப்பிள முன்னாடி ஓட விட்டு பின்னாடி குடுத்துறது பொண்டு கத்தனம் ஆம்பளத்தனம் இல்ல பாத்துக்கலாம்டா தேர்தல் முடியட்டும்டா நீங்களா நாங்களான்னு பாத்துக்கலாம்டா ஒண்ணும் பண்ணலாமா சொல்லிதானே மாப்பிள்ள பண்ணிருக்காங்க நான் மாமாவை பாக்கணும்
வேணா மாப்பிள்ள நான் பாக்கணும் இப்ப நீ வரையா இல்லையா நான் சொன்னா கேட்க மாட்டேன் வா மாப்ள ஜெயிக்கணும் மான பிரச்சனை வாங்க
எனக்கு பொறந்து நீ ரத்தமா இருந்தா என்ன ட்ரௌசரோட ஓட விட்ட அவன் கழுத்தாட்டு வந்துபடா. இன்னைக்கு என்னைய தேர்தல்ல தோக்கடிச்சு அசிங்கப்படுத்தி ஒச்சாத்தேவன்ற பெரிய கெடுத்துட்டா. இங்க பாரு, நீ மாம கழுத்த அறுத்துட்டு வந்தாதான் ஒச்சாத்தேவன் உள்ள சிங்கம், இல்லனா விருந்தாளிக்கு பிறந்த அசிங்கம் தான் ஊருக்குள்ள சொல்றேன். அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு போறாரு? நான் என்னடா பண்ண போறேன்? கூப்பிட்டாங்க கூட வர மாட்டேன்றியான், தனித்தனியா போய் உட்காந்துச்சுறியான். இத எப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறான். டேய் மாப்ள, டேய் மாப்ள, எம்பிட்டு நாளைக்கு தான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது. கவலைப்படாத மாப்ள, இதுக்கெல்லாம் எவன் காரணமா? அவன் கழுத்து அறுப்பான். மாப்ள, முதல்ல இந்த பீரை போடு, கூடிய சீக்கிரம் அவனுக்கு மலையை போடுவான். Yo!
இல்லடா. என் தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட உன்னை அறுத்துருவேன். ஆனா என் தங்கச்சி வாழ்க்கை வீழ்ச்சிட்டியடா. அடிச்சு இழுத்துட்டு அப்புறம் ஓச்சாத்தவன. அப்ப நீயே அறுத்து போடுமா? வாயிலே கொண்டுருவா.
இந்த பாவி அறுத்து போட்டுருமா, வாழ்க்கையை கெடுத்தவள அறுத்து போட்டுருமா, நீ என்ன கொண்டுருமா, என் உயிரோட விட்டாருமா அறுத்து போட்டுருமா, தெய்வத்தை மிஞ்சிட்டம்மா, அந்த தெய்வத்தை மிஞ்சிட்டம்மா.